தீர்மானங்கள். குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் குறித்து குவைத் நாட்டின் மங்காப் என்ற இடத்தில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டடத்தில் 12/6/2024 அன்று ஏற்பட்ட தீ விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேர் உள்ளிட்ட சிலர் உயிரிழந்தது குறித்தும் படுகாயமடைந்தது குறித்தும் பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொண்ணா துயரமும் கொள்கிறது. உயிரிழந்தவர்களின் உடல்களை தமிழ்நாட்டிற்கு உடனடியாக கொண்டு வர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு உரிய துரித நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளார்கள். இக்கொடிய விபத்தில் உயிரிழந்தவர்களை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு காயமுற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுமென்ற விளைவை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரசாயனம் கலந்த சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரசாயனம் கலந்த சாராயம் அருந்தியதன் காரணமாக 30 மேற்பட்டோர் உயிரிழந்த செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. சமூகத்தை பாழ்படுத்தும் இத்தகைய குற்றங்கள் இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்படுகின்ற வகையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் இத்தகைய நிகழ்வில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை உடனடியாக செய்வதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். இந்நிகழ்வில் உயிரிழந்தவர்களை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினருக்கு இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானங்களை நிறைவேற்றும் முகத்தானும் இத்துயர சம்பவங்களில் மறைந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். புகழேந்திய சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அவர்கள் மறைவு குறித்து 2021 ஆண்டு விக்கிரவாண்டி தொகுதியிலிருந்து 16 சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றிய திரு நா புகழேந்தி அவர்கள் 6/4/2024 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. இனிய பண்பும் எளிமையும் தன்னகத்தை கொண்டவரான திரு நா புகழேந்தி அவர்கள் கட்சி பாகுபாடின்றி அனைத்து தரப்பினரிடமும் நட்புணர்வோடு பழகி அனைவரது நன்மதிப்பையும் பெற்றவர். அரசின் திட்டங்களை தனது தொகுதி மக்களுக்கு கொண்டு செல்வதில் மிகுந்த அக்கறை காட்டியவர். சமூக தொண்டாற்றுவதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் ஒத்திவைக்கப்படுகின்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.